பயில்வோம் இயந்திரவியல் பழகு தமிழில். அண்ணா பல்கலை பாடங்கள் பழகு தமிழில் வழங்குவது தமிழ் மெத் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று எம்ஏ 6505 எம்ஏ 8594 டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் செகண்ட் யூனிட் பேலன்சிங் மாடியூல் 2.23. இந்த 2.23 ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துருக்கேன். இது வந்து அவுட் சைட் சிலிண்டர் ஆஃப் அன் அன்கப்புள் லோக்கோமோட்டிவ். ரொம்ப சிம்பிளானது தான், ஆனால் இதில் 4-5 ஸ்டெப்பு இருக்குது. க்வெஸ்சன் கொடுத்துருக்கதை நல்லா வாசித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி குயிக்காக போடணும். அப்போ தான் இது 30 மினிட்ஸில் போட முடியும். ஓகே, இந்த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ரிலேட் டு அன் அவுட் சைட் சிலிண்டர் ஆஃப் அன் அன்கப்புள் லோக்கோமோட்டிவ். Revolving mass per cylinder is 300 kg. Reciprocating mass per cylinder is 450 kg. Length of each crank is 350 mm. Distance between wheels is 1.6 meters. Distance between cylinder centers is equal to 1.9 meters. Diameter of the driving wheels is 2 meters. Radius of balancing mass is 0.8 meters. Angle between the cranks is equal to 90 degree. If the whole of the revolving mass whole எல்லாத்தையும் எடுத்துக்கிட சொல்கிறாங்க. ரிவால்விங் மாஸ் இருக்குது, 300 kg எடுத்துக்கிட சொல்கிறாங்க. அண்ட் 2/3 ஆஃப் த ரெசிப்ரோகேட்டிங் மாசஸ், இந்த ரெசிப்ரோகேட்டிங் மாசஸில் 2/3 எடுக்கணும். இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த மாஸ் டு பி பேலன்ஸ்டுங்கிற மாஸை நம்ம அரைவ் பண்ணணும். ஆர் டு பி பேலன்ஸ்ட் இன் பிளேன்ஸ் ஆஃப் டிரைவிங் வீல்ஸ் டிட்டர்மின் டிட்டர்மின்ங்கிறதுல 3 கொடுத்துருக்குறாங்க. மேக்னிடியூட்ங்கிறது இந்த பேலன்சிங் மாஸ் உடைய மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆங்குலர் பொசிஷன் கண்டுபிடிக்கணும் ஆஃப் த பேலன்சிங் மாசஸ். செகண்ட், இது வந்து ஸ்பீட் அட் விச் இந்த வீல் வில் லிஃப்ட் ஆஃப் த ரெயில்ஸ் வென் த லோட் ஆன் ஈச் டிரைவிங் வீல் இஸ் 35 கிலோ நியூட்டன். இப்போ லிஃப்ட் ஆஃப்னு என்னது, ரெயில்ஸ்லேருந்து வெளியே வருதுன்னா என்ன அர்த்தம், அது வந்து அந்த மேக்ஸிமம் லிமிட்டுக்கு மேலே ஸ்பீடு போச்சுன்னா ஹேமர் ப்ளோ எஃபெக்ட்னால என்னாகும், அந்த ரெயில்ஸ் வந்து அந்த வீல்ஸ் வந்து ரெயில்ஸில் படாமல் மேலே வந்துடும். அப்போ நம்ம அந்த ஹேமர் ப்ளோ எஃபெக்டில் இருக்கிற மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும், அதுதான் இது. ஓகே, ஸ்வேயிங் கப்புள் அட் ஸ்பீட் அரைவ்ட் இன் 2 above. இங்கே கண்டுபிடிக்கிற அந்த ஸ்பீடை தான் இந்த ஸ்வேயிங் கப்புளுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகுது, இந்த செகண்ட் இதை பெர்ஃபெக்டாக கரெக்டாக கண்டுபிடிச்சா தான் தேர்ட் இதுவும் நமக்கு பெர்ஃபெக்டாக கரெக்டான ஆன்சர் வரும். இப்போ இருந்தது அவுட் சைட் சிலிண்டருங்கிறதுனால இது வந்து வீல்ஸ் உள்ளே இருக்குது, வெளியே தான் 2 சிலிண்டர் இருக்குது. இந்த சிலிண்டர் இன்பிட்வீன் சிலிண்டருக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சிலிண்டர்ஸ் வந்து 1.9 meters இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வீல்ஸ் வந்து 1.6 இருக்குது. அப்போ ரிமைனிங் இது வந்து 0.3 meters இருக்குது. அந்த 0.3 meters தான் இங்கே ஈக்குவலாக டிவைட் பண்ணி போட்டிருக்கு. இது 0.15 meter, இங்கேயும் அதே மாதிரி 0.15 meter இருக்குது. க்வெஸ்சனை வாசித்ததும் இமிடியேட்டாக போட வேண்டியது இது தான். இப்போ லோக்கோமோட்டிவ் டைப் வந்து அவுட் சைட் சிலிண்டர், ரிவால்விங் மாஸ் பர் சிலிண்டர் இஸ் M1, இது 300 kg. ரெசிப்ரோகேட்டிங் மாஸ் வந்து பெர் சிலிண்டர் எம் வந்து 450 kg. கிராங்க் லென்த் RA RD இங்கே இருக்குது, கிராங்க்கு இது சிலிண்டர் இங்கே இருக்குது, அதனால் RA இங்கே இருக்கிறது, DRD 0.35 meter. இது நம்ம வாசித்துட்டோம். டய ஆஃப் த டிரைவிங் வீல் டி கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் டி கொடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து நம்ம கேபிட்டல் ஆர் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் ஆர் வந்து 1 meter. ரேடியஸ் ஆஃப் பேலன்சிங் மாஸ் 0.8 meters. இந்த பேலன்சிங் மாஸ் உடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் பிட்வீன் கிராங்க், இந்த ரெண்டு இதுக்கும் கிராங்க் வந்து 90 degrees கொடுத்துருக்காங்க. இது பீங்கிறது ரயில்ஸ்க்கு மேலே இருக்கிற வீலில் இருக்கக்கூடிய லோடு, இதுதான் பி. டூ ஃபைண்டில் MA MB இதில் இருக்கிற பேலன்சிங் மாசஸ் கண்டுபிடிக்கணும். θA θB அதே மாதிரி இதுக்கு ரெண்டுக்கு இருக்கிற ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி ஆஃப் லோக்கோமோட்டிவ் வித்தவுட் லிஃப்ட் வீல்ஸ், வீல்ஸ் வந்து லிஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான மேக்ஸ் பெர்மிஷபிள் லிமிட் ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்.
அதிலிருந்து நம்ம ஸ்வேயிங் கப்புள் கண்டுபிடிக்கணும். கப்புள் கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் ஒமேகாங்கிறத தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஈவன் டேட்டா எழுதிட்டு டூ ஃபைண்ட் எழுதணும். அதுக்கடுத்து இந்த இதை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இது நம்ம ஏற்கனவே நான் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் பிளேனில் வந்து ஏபிசிடி வரிசைப்படி தான் இருக்குது. இப்போ இந்த ஏல இருக்கிறது என்ன இருக்குது, அவங்க வந்து இந்த 600ங்கிறது மாஸ் வந்து நம்ம எப்படி அரைவ் பண்ணோம், டோட்டல் மாஸ் டு பி பேலன்ஸ்ட் எம் டூன்னு வச்சுக்கிடுவோம். எம் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி எம் டிக்கு ஈக்குவலாக இருக்கும். முழுவதும் எடுத்துக்கிறாங்க ரிவால்விங் மாஸ் எம் ஒன் ப்ளஸ் சி இன்ட்டு எம். இதில் எம் ஒன் வந்து 300, சி வந்து 230, 450, அப்போ 600 kg. அப்போ 600 kg இருக்குது. அதே மாதிரி டீலையும் அதே 600 தான் இருக்குது. இதனுடைய ரேடியஸும் 0.35 தான், இதனுடைய ரேடியஸும் 0.35 meters தான். எவ்வளவு டிஸ்டன்ஸில் இந்த பேலன்சிங் மாஸை ஃபிக்ஸ் பண்ணணும்னு அது 0.8 0.8 இருக்குது. இப்போ இதில் எம்ஆர் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். எம்ஆருங்கிறது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இது 210 வருது. இங்கிது வந்து 0.8 MB இருக்கு. இங்கே எம்சி வந்து 0.8 MZ இருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணும்போது 210 தான். இங்கே டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ரெஃபரன்ஸ் பிளேன், ரெஃபரன்ஸ் பிளேனை வந்து இது பிங்கிறத நம்ம எடுத்துருக்குறோம். அப்போ இந்த பக்கம் வர்ற இதை வந்து என்ன பண்ணணும், நெகட்டிவ் வேல்யூவாக எடுக்கணும் டிஸ்டன்ஸை. இந்த பக்கம் வர்றதை பாசிட்டிவ் வேல்யூவாக எடுக்கணும். அதுதான் இங்கே போட்டிருக்கு. இங்கே நெகட்டிவ் வேல்யூ வந்து 0.5 meters. இதை இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது எம்ஆர்எல், அப்போ எம்ஆர் கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லால் இது மல்டிப்ளை பண்ணும்போது -31.5 வருது. இந்த இதே வந்து ரெஃபரன்ஸ் பிளேனாக இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் ஜீரோவாக இருக்கிறதுனால இந்த வேல்யூ வந்து ஜீரோ ஆகிடுது. இது 1.6 மல்டிப்ளை பண்ணுறோம். ஆனால் இதில் வந்து ஒரு அன்னோன் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி 1.75 இந்த ரெஃபரன்ஸ் பிளேன்லேருந்து இது வந்து 1.75 இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணும்போது 367.5 வருது. இந்த கப்புள் பாலிகன் போட்டோம்னா இதில் ஒன்றே ஒரு அன்னோன் தான் இருக்குது. பாலிகனை க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு இருக்கிற ஆன்சர்லேருந்து அதை மெஷர் பண்ணி இந்த எம்சிங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எம்சி வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதே வேல்யூ தான் எம்பியும். ரெண்டு இது பாலிகன் போடும்போது நமக்கு பேலன்சிங் மாஸ் கண்டுபிடிச்சிடலாம், அதனுடைய ஆங்கிள்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே ரெண்டு இது போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து ஏங்கிற சிலிண்டர், இது டிங்கிற சிலிண்டர். ரெண்டும் 90 degrees அதனுடைய கிராங்க் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அதனால் இது ரெண்டையும் நான் ரெஃபரன்ஸாக வரைஞ்சிட்டேன். நம்ம இப்போ கப்புள் பாலிகன் வரையணும். இந்த இதில் இருக்கிற இதை கன்சிடர் பண்ணணும். கப்புள் பாலிகன் ஸ்கேல் 1 cm = 30 kg m². அதை சென்டிமீட்டர்லேயும் இங்கே கால்குலேட் பண்ணி நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். இது வந்து 1.05 cm, அப்போ 10.5 mm வரும். இங்கே அதே மாதிரி 12.25 cm இருக்குது. அப்போ 122.5 mm நம்ம போடணும். பாலிகனை க்ளோஸ் பண்ணோம்னா இந்த அன்னோன் வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம். 10.5 mm இதில் போடணும். இது போட்டாச்சு. இப்போ இதனுடைய டைரெக்ஷன் எங்கே இருக்குது, ரெஃபரன்ஸ் பிளேன்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ ஓவிலேருந்து இந்த சைடு வருது. ஏ டேஷ்னு கூட போட்டுக்கலாம். ஏ டேஷ், இது ஓ டேஷ். 12.25 cm இதிலிருந்து 90 degrees பெர்பெண்டிகுலராக 12.25 cm போடணும். இந்த இது போட்டாச்சு. டி டேஷ், இதனுடைய டைரக்ஷன் இதாக இருக்குது. இது வந்து பேலன்ஸ்ட் சிஸ்டம்ங்கிறதுனால இந்த பாலிகனை க்ளோஸ் பண்ணிடலாம். பாலிகன் க்ளோஸ் பண்ணும்போது இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே, அதை இதை முதல்ல மெஷர் பண்ணிக்கிடுவோம். மெஷர் பண்ணிவிட்டு அதை ட்ரா பண்ணுவோம். 12.8 cm வருது. 12.8 × 30 384 வருது. இது kg m². இந்த இதிலிருந்து நம்ம மாஸ் கண்டுபிடிக்கணும். 1.2 mc 384. அப்போ எம்சி வந்து 384/1.28, எக்ஸாக்டாக 300 kg வருது. எம்சி எம்பியும் இதே வேல்யூ தான். அப்போ நம்ம பேலன்சிங் மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு பேரலெல்லாம் இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம். சி, இது எம்சி. இனி ஒன்று ஒன்று நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி உடைய ஆங்கிள் மட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அந்த ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் பாலிகன் போடணும். இப்போ நமக்கு இந்த வேல்யூ
MC தெரியும், MBயும் தெரியும், 300, 240. அப்போ இதே மாதிரி இதுவும் 240. ஃபோர்ஸ் பாலிகனுக்கு ஒரு ஸ்கேல் கொடுக்கணும், 1 cm = 20 kg meter. அப்போ இந்த 20 டிவைட் பண்ணும்போது 12 cm இது போடணும், இதுவும் 12 cm போடணும். நம்ம இந்த ஏங்கிறதுலேருந்து போடுவோம். இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிடுவோம், ஒன்று. இந்த கப்புள் பாலிகன் கணக்காக நெகட்டிவ் சைட்லாம் எதுவும் கிடையாது, இதில் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் எதுவும் கிடையாது, அதனால் எல்லாமே அவுட்வேர்ட்ஸ் தான். 105 mm நான் இந்த இதை போட்டுட்டேன், 210 kg meter இது ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ இதிலேருந்து என்ன பண்ணணும், வெர்டிக்கலாக நம்ம போடணும். வெர்டிக்கலாக போடுறது எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு போடணும், அதுவும் 210 போடணும், 105 mm போடணும். இங்கே போட்டாச்சு. இந்த பாயிண்ட் வந்து டி, இதனுடைய டைரக்ஷன் இங்கே இருக்குது. சி வந்து எவ்வளவு வந்திருக்கு, 384ங்கிறத 12 cm நம்ம போடணும். இப்போ இந்த இதுக்கு பேரலாக ஒரு லைன் போட்டு அதை 12 cm தான் நம்ம இது பண்ணணும். இங்கேருந்து இங்கே இருக்குது 12 cm. இந்த பாயிண்ட் வந்து சி, இதுவும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, 210. இது ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து 240. இப்போ நம்ம இந்த பாலிகனை க்ளோஸ் பண்ணணும். இந்த க்ளோஸ் பண்ணுறத வந்து டாட்டட் லைனாக போடணும். இதுவும் இந்த டைரக்ஷனில் இருக்குது. இந்த டைரக்ஷனுக்கு இங்கே ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணியாச்சுன்னா அதுதான் வந்து, இது வந்து பி, இது வந்து 0.8ங்கிறது 240, அதாவது 240 kg meter ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த லைனு. இப்போ இது வந்து இந்த ஆங்கிள் வந்து ஏஓபி, இந்த ஆங்கிள் வந்து ஏஓசி, இது ரெண்டையும் நம்ம இப்போ மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு நம்ம ஹரிசான்டல் லைன் எடுத்துக்கிடுவோம். இதிலேருந்து இது எவ்வளவுன்னு பார்ப்போம். இது வந்து 10 degrees இருக்குது. அப்போ இதுவரையில் இருக்கிற இது வந்து 180 - 10, தட் இஸ் 170 degree. அப்போ ஆங்கிள் ஏஓபி வந்து 170 degree, எம்பி வேல்யூ வந்து 300 kg. இந்த இதை மெஷர் பண்ணுவோம். இந்த இதிலிருந்து 95 இருக்குது, 270 + 5, அப்போ 275 degrees இருக்குது. அப்போ இந்த இது என்னது பண்ணும், 275 degree. எம்சி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 300 kg கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுதான் பேலன்சிங் மாஸ். இதுக்கான ஆங்கிள் பெர்மிசிபிள் ஸ்பீடு ஒமேகா கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து ஒமேகாவிலேருந்து வி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒமேகா சிக்கல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி டிவைடட் பை பி இன்ட்டு பி. பிங்கிறது என்னது, பேலன்சிங் மாஸ் ஃபார் ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ் பி. சி இன்ட்டு ரெசிப்ரோகேட்டிங் மாஸ் எம். டோட்டல் மாஸ் கண்டுபிடிச்சோம், இங்கே இருக்குது, இது M2 நம்ம வச்சுருக்கோம். M2 பேலன்சிங் மாஸ் வந்து நம்ம MB எடுத்துல போட்டோம்னா இது வந்து 2/3 450 / இது நம்ம M2 கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 600 இன்ட்டு இது வந்து 300 150 kg. பி கேபிட்டல் பி வந்து 150. இந்த இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தேர்ஃபோர் ஒமேகா சிக்கல் டு பி வேல்யூ 35 kN கொடுத்துருக்குறாங்க. பி வந்து 35 kN. அப்போ 35 × 10⁻³ டிவைடட் பை 150 இன்ட்டு பி வந்து 0.8. இதுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 17.08 ரேடியன் பர் செகண்ட் கிடைக்குது. வெலாசிட்டிக்கு வந்து ஆர் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஒமேகா. நம்ம ஆங்குலர் வெலாசிட்டியை சொல்கிறத விட என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னு சொன்னால் தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ கேபிட்டல் ஆர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 1 கண்டுபிடிச்சிருக்கிறோம். 1 × 17.08, அப்போ இது வந்து 17.08 மீட்டர் பர் செகண்ட். கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும், இதை வந்து அவர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். 63 kilometer per hour வருது மேக்ஸிமம் வெலாசிட்டி.
இதுதான், இது ஒரு ஆன்சர். இந்த தேர்ட் இதுக்கு வந்து அதே ஸ்பீடு இங்கே யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்வேயிங் கப்புள் நம்ம கண்டுபிடிக்கணும். தேர்ட் இதுக்கு வந்து ஸ்வேயிங் கப்புள் CSAR. ஓகே, ஏ வேல்யூ வந்து 1.9. அப்போ 1.9 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, 1, இது 2/3 தெரியும். இது ரெசிப்ரோகேட்டிங் மாஸ் 450 இன்ட்டு நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிற 17.08 ஸ்கொயர் 0.35 சிஎஸ் 21.65 கிலோ நியூட்டன் மீட்டர். இதுதான் ஆன்சர். கப்புள் பாலிகன் மூலமாகவும் ஃபோர்ஸ் பாலிகன் மூலமாகவும் இந்த நாலு இது கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம வந்து பெர்மிசிபிள் ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்வேயிங் கப்புளும் நம்ம இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இதையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நாலு இது முடிஞ்சு. இந்த பாலிகன் வரைகிறதுக்கெலாம் நான் ஏற்கனவே சொன்னது கணக்காக நீங்கள் மினி டிராஃப்டரில் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இதை மெஷர் பண்ணாலும் இதை மெஷர் பண்ணாலும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் போடுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே கவர் ஆகும். அப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம்.